ஸோ இப்போ வந்து நம்ம பெங்களூரில் நடக்கக்கூடிய எக்ஸ்கான் எக்ஸிபிஷனில் தான் வந்துருக்கோம். மஹேந்திராவோட ஸ்டாலில் இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வண்டியை உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த இடத்துல இருந்து நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் மாறிடுச்சு பேசி பேசி, அதனால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து முன்னாடி இருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பேக் வால் ஆர்டர் மாதிரி இருக்கும். அதுவே இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு டிராக்டர் மாதிரி இருக்கும். சரி, இது என்னதான் வண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு பேக் வால் லோடரையும் ஒரு டிராக்டரையும் கொலாபா பண்ணி ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மஹிந்திரா. ஸோ இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உங்களுக்கு பேக் வால் லோடருக்கான கெப்பாசிட்டி அதில் இருக்குது, அதே மாதிரி பின்னாடி டிராக்டர் அட்டாச்மெண்ட்டும் உங்களுக்கு இதில் வந்துடும். 50 HP பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிரேன் அட்டாச்மெண்ட்டும் இருக்குது. இந்த ஒரு ஃபெசிலிட்டி இந்த வண்டியில் இருக்குது. இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பக்கத்தில் போய் டீப்பாக பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு அன்லெவலான ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஜாக் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெண்டு ஜாக் வந்துடுது. இதனால் ஒரு ஸ்டேபிளாக வண்டியை ஒரு லெவலில் வச்சுட்டு நம்மளால் வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியும். அந்த ஆப்ஷனோடு இந்த வண்டியை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தொட்டி பார்த்திங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு லோடு ரோட்டில் இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், இல்லைனா வந்து டவர் போஸ்ட்டாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு லோடை தூக்கி பின்னாடி இந்த வண்டியில் வச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஈஸியாக அந்த கிரேனை யூஸ் பண்ணி தூக்கி பின்னாடி தொட்டியில் வச்சு உங்களால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அதை பார்க்குறதுக்கு ஒரு டிராக்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது டிராக்டர் கிடையாது, இது ஒரு புது ப்ராடக்ட். மஹிந்திரா சைட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய சேஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு திக்னஸான ஒரு சேஸ் ஃப்ரேம் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெபிலிட்டி அதே மாதிரி ரிஜிடிட்டி, அது வந்து ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இந்த வண்டியில். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஜஸ்ட் பின்னாடி போய் பார்க்கலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த கிரேனில் வந்து 6 அட்டாச்மெண்ட் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டோட சாம்பிள்ஸ் தான் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதில் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டு. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு லோடு செங்கல் பிளாக்ஸு ஹாலோ பிளாக்ஸு அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக தூக்கணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்டாச்மெண்ட் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதே வந்து ஏதாச்சும் ஒரு வுட் இண்டஸ்ட்ரீஸு ஏதாச்சும் ஒரு இடத்துல மரங்களை வந்து தூக்கிட்டு வர்றதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த அட்டாச்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்குது இதில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வச்சுருக்காங்க ஒரு சாம்பிளுக்காக. அதை வந்து ஈஸியாக லிஃப்ட் பண்ணி இதில் கொண்டு வந்து ஏற்றிட்டு வர முடியும் அப்படின்றத வந்து காட்டுறாங்க இந்த இடத்துல. அதே மாதிரி ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இன்னொரு அட்டாச்மெண்ட் வச்சுருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இது எதுக்காக அப்படின்னா, குழி பறிக்கிறதுக்காக. நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட் போஸ்ட்டெல்லாம் வந்து ஏற்றிட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதை வந்து ஊனணும் அப்படின்னா மேன் பவரை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த அட்டாச்மெண்ட்டை பொருத்திட்டாங்க அப்படின்னா ஒரு இடத்துல ரவுண்டாக வந்து குழி எடுத்துட்டு அதே மாதிரி போஸ்ட்டை வந்து அந்த இடத்துல ஊனவும் செஞ்சிடலாம். எல்லா வேலையுமே மேன் பவர் வந்து ரொம்ப கம்மியாக இந்த வண்டியை பார்க்குற மாதிரி இந்த இடத்துல வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சில அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த அட்டாச்மெண்ட்ஸையும் உங்களுக்கு காட்டுறாங்க. ஸோ இந்த வண்டியில் பொருத்தக்கூடிய இன்னொரு அட்டாச்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த மேன் பேஸ்கெட் தான். இப்போ ஏதாச்சும் ஒரு லைட்ஸு இல்லை இப்போ நம்ம ஒரு பாலத்து மேலே வந்து ஏதாச்சும் ஒரு லைட்டு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணும், இல்லை ஒரு ரெகுலரான இன்டர்வலில் வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறாங்க அந்த மாதிரி இடத்துல, இல்லைன்னா பாலத்தில் சைடில் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க வேலை ஏதாச்சும் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து மேன் பவரை அதிகமாக யூஸ் பண்ணி மேலேருந்து கயிறு கட்டியெல்லாம் தொங்க விட முடியாது. அது வந்து ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த மேன் பேஸ்கெட் அப்படின்றதையும் இந்த கிரேனோட எண்டில் அட்டாச்மெண்ட்டாக பொருத்திக்க முடியும் நம்மளால். அப்படி பொருத்திட்டோம் அப்படின்னா இதில் வந்து அழகாக வந்து ஒரு ரெண்டு பேர் நிற்க முடியும். ஈஸியாக ஏதாச்சும் ஒரு வேலையை வந்து நம்மளால் இந்த கிரேன் பேஸ்கெட்டில் போயிட்டு நம்மளால் முடிச்சுக்க முடியும் மேன் பேஸ்கெட்டில் போயிட்டு. ஸோ அதோட அட்டாச்மெண்ட்டும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அது போக ஃபைனலாக இன்னொரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்க்ராப் இருக்குது, மெட்டல் ஸ்க்ராப்பு ஏதாச்சும் கம்ப்ளீட்டாக அந்த பிசுறு இந்த மாதிரியான ஒரு இரும்பு இண்டஸ்ட்ரீஸில் உருக்கு ஆலையில் வந்து மொத்தமாக வந்து ஒரு பிசுரெல்லாம் அழுத்தி பிடிச்சி ஒரு ஃபர்னஸ்க்குள்ளே போடுறதுக்கு அந்த மாதிரி இடத்துலையும் கூட இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்டாச்மெண்ட்டாக போட்டுக்கலாம். போட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிசுரெல்லாம் அழுத்தி பிடிச்சி எடுத்து ஃபர்னஸில் போடுறதுக்கு மொத்தமாக அதில் லோடு ஏற்றிட்டு வந்தோம்னா எடுத்து உங்களுக்கு உருக்கு ஆலையில் வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி A to Z கம்ப்ளீட்டாக ஹைட்ராலிக்கில் தான் வந்து ஒர்க் ஆகுது. 50 HP பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த வண்டி. ஸோ இன்னும் என்னென்ன இருக்குது, எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம கூட பாரதி கண்ணன் ப்ரோ இருக்காங்க, வாங்க. ஹாய் ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து இப்போ ஒரு புதுசாக மஹிந்திராவில் லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த ப்ராடக்டை வந்து நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். இப்போ இதை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, உள்ளே என்னென்ன இருக்குது, அதே மாதிரி இதில் உட்காரும்போது என்ன கம்ஃபர்ட்னஸ் இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்குற நம்ம வியூவர்ஸ்க்கு உங்களோட வியூவர் ஷேர் பண்ணிக்கோங்க ப்ரோ.
இன்னொன்று கடைசியாக சொல்ல மறந்தாச்சு, இது பார்த்தீங்கன்னா நாலுமே ஃபோர் வீல் டிரைவிங் தான் சரிங்களா. நம்ம டிராக்டரில் வர மாதிரி டூ வீல் டிரைவ் இல்லை, இது ஃபோர் வீல் டிரைவிங் தான். நாலு வீலுமே ஒரே சேம் வீல் தான், டயரோட நம்பர்லேருந்து எல்லாமே நாலுமே ஒரே சேமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக நீங்கள் வெளியில் இருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இப்போ வண்டிக்குள்ளே இருக்க வேண்டியது நான் சொல்லிடுறேன். வாங்க பாப்பா, வாங்க மேலே வாங்க. இது பார்த்தீங்கன்னா டிராக்டர் மாதிரி இருக்கும், ஆனால் டிராக்டர் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைட்ராலிக்கில் ஆப்ரேஷன் ஆப்ரேட் ஆகிற வண்டி சரிங்களா. டிராக்டரை விட கொஞ்சம் ஹெவி மிஷின் இது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைட்ராலிக் சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பேக்வேர்ட் லோடரில் இருக்கும்ல அதே மாதிரி தான். இது ஃபார்வேர்டு ரிவர்ஸு சரிங்களா, ஃபார்வேர்டு ரிவர்ஸு. இது பிரேக்கு, இது எக்ஸலேட்டரு சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பேக்கில் நம்ம ஹைட்ராலிக் ஆப்ரேட் பண்ணுறோங்கள அதுக்குள்ளான சுவிட்ச், இது சுவிட்ச் ஆன் பண்ணால் மட்டும்தான் பேக்கில் வந்துட்டு ஹைட்ராலிக் ஒர்க் ஆகும். இது ரெண்டு வந்துட்டு பேக் லைட்டு, ஃப்ரண்ட் லைட்டு. இது வந்து இது ஒரு சுவிட்ச் வந்துட்டு டம்மி சுவிட்ச் சரிங்களா. இப்போ வந்துட்டு இந்த சீட் வந்துட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடலாங்க. அங்கே நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா பேக், இந்த சுவிட்சை ஆன் பண்ணோம்னா மட்டும்தான், இந்த சுவிட்சை ஆன் பண்ணோம்னா மட்டும்தான் பேக்கில் ஒர்க் ஆகும் சரிங்களா. இப்போ வந்துட்டோம்னா இது வந்து ஸ்டெப்லைசர், இது இது பேக்கில் இருக்க ஸ்டெப்லைசர் சரிங்களா. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இன் அவுட்டு வெளியில் போதுங்கள்ல, இது வந்துட்டு இன் அவுட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லைசர் அப் டவுன். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில், ரைட் சைடில் வந்துட்டு இன்னு இன்னு அவுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப் டவுனு சரிங்களா. இது வந்துட்டு இந்த இது இதே மாதிரி தான், ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த மேலே ஜாயிண்ட் அந்த லிங்க் இருக்குங்கள அதில் நம்ம மாட்டுறதோட ரொட்டேஷன். அதில் நம்ம இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு பொருள் மாட்டிருக்கோம், ஒரு லிங்க் மாட்டிருக்கோம்னா அதை ரொட்டேட் பண்ணுறதுக்காக, அது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆகிறங்கிறத ஏதோ ரொட்டேட் பண்ணி வைப்போம்ல அதுக்காக இந்த இது. இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு எந்த சைடு திரும்பணும், ரைட் சைடு திரும்பணும், லெஃப்ட் சைடு திரும்பணும் அந்த மாதிரி இது சரிங்களா. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மேலே இருக்குங்களா ஸ்டிக்கு, அது வந்துட்டு க்ளோஸ் ஓப்பன் அந்ததுங்க. ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அப் டவுன், பூம் அப் டவுன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு திருப்புறது கேரேஜ் இருக்குங்களா, இது ரைட் சைடு, ரைட் சைடு மட்டும் திருப்போம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 400 டிகிரி ரொட்டேஷன் ஆகிறது சரிங்களா. எல்லாமே வந்து 360 தான் நினைப்பீங்க, 360 கிடையாது. இது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு பக்கம் இது ரொட்டேஷன் பண்ணும். இது மற்ற எக்ஸ்கேவேட்டர் மாதிரி ஃபுல்லாக ரவுண்டெல்லாம் அடிக்காது, கரெக்டாக ஒரு சைடு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 360 டிகிரி சுற்றணும்னா இது 360 தாண்டி ஒரு 40 டிகிரி தள்ளி வந்து லாக் ஆயிரும். அப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றணும். அவ்வளோதான், இதோட பேக்கில் உள்ளது இவ்வளோதான் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு எல்லா இதுவுமே அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம மர வெட்டுறதுலேருந்து எல்லாமே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, அது வந்துட்டு நீங்களே சொல்லியிருப்பீங்க. இது வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இவ்வளோ தான் இதில் சரிங்களா. நார்மல் வந்துட்டு நம்ம ஸ்டேரிங் வந்துட்டு ஹைட்ராலிக் ஸ்டேரிங் தான், வண்டி ஃபுல்லாக ஹைட்ராலிக்கில் தான் ஆப்ரேட் ஆகுது சரிங்களா. இது வந்துட்டு நம்ம பழைய பேக்காக் லோடர்லாம் பார்த்துப்போம்ல, அதில் இருக்க மாடல் தான். ஃப்ரண்ட் ஆப்ரேட்டரிங் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் இருக்க மாடல் தான். என்ன ஒன்று, இப்போ ஒரு சந்துக்குள்ளே போய் இப்போ ஒரு 12 சந்துக்குள்ளே போகிறோம், போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்துட்டு நம்ம வீட்டு தேவையான பொருள் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நம்ம போய் இறக்கி வைக்கிறோம். இறக்கி வைக்கிற இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா அந்த சந்துக்குள்ளே போகிறதுக்கு வண்டி அளவுக்கு மட்டும் தான் இடம் இருக்குது, வெளியில் ஆளுக்கு வர முடியல, ஸ்டெப்லைசர் போட்டால் உள்ளே வர முடியல அப்படின்னா, இப்போ எந்த பக்கம் நம்ம லோடு இறக்குறோமோ அந்த பக்கம் மட்டும் நம்ம ஸ்டெப்லைசர் வந்து தாண்டி வச்சுக்கலாம். தாண்டி வச்சுட்டு இப்போ இன்னும் மக்களுக்கு வந்துட்டு போகிறது வர்றதுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்க பக்கம் வந்துட்டு நம்ம டயர் ஒட்டியே வச்சுக்கலாம். ஏன்னா எந்த பக்கம் நம்ம லோடு இறக்குறோமோ அந்த பக்கம் மட்டும் லென்த்தாக வச்சு நம்ம இறக்கலாம், பிரச்சனை இல்லை. யாருக்கும் போக்குவரத்து இடஞ்சொருள் இல்லாமல் நம்ம நம்ம வேலையை கரெக்டாக பார்த்துக்கலாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனு எல்லாத்துக்குமே, இப்போ நம்ம ஓனாக ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் நம்ம வண்டியிலே அள்ளி போட்டுக்கலாம், இல்லை நாலு வண்டி வருது, நாலு வண்டிக்கு நம்ம இதுலேயே லோடும் போட்டுக்கலாம், லோடு போட்டு நம்ம வண்டிக்கு லோடு பண்ணி நம்மளும் கொண்டு போய்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களோட அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்.